வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். இன்னைக்கு வெயிலுக்கு எதமா மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி வீட்லேயே சுலபமான முறையில் ரொம்ப குறைஞ்ச செலவில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, நம்ம எப்படியெல்லாம் ரொம்ப வேலை குறைச்சலாம் இதை எப்படி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் தேவை. அந்த 1 லிட்டர் பாலை நம்ம நல்லா 1 லிட்டரில் 5 டம்ளர் பால் இருக்கும். அந்த 5 டம்ளர் பால் 2.5 டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி கிண்டி பாலை காய்ச்சிக்கணும். அதில் இருக்கிற ஆடையுமே சேர்த்து காய்ச்சணும். இன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணிட போகிறோம், 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்னா 5 டம்ளர் பாலுக்கு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை இல்லாமல் காய்ச்சிறேன். இந்த மெத்தடில் எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். 5 டம்ளர் பால் 2.5 டம்ளராக வத்தும்போது இந்த மாதிரி லைட்டான கலர் எல்லோயிஷ் கலர் பாலில் வரும். அப்போ தான் அந்த ஜிகர்தண்டாவுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். கண்டிப்பாக 5 டம்ளர் பால் 2 லிருந்து 2.5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா பாலை திக்காக காய்ச்சிக்கணும். இன்னொரு 1 லிட்டர் பாலில் அதோடைய பால் ஆடை, அந்த ஆடை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்பெஷல் ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாலை நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு அந்த பால் ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடையை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 2 டம்ளர் பால் வத்த வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த 1 லிட்டருடைய ஆடை கரெக்டான அளவாக இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம முத நாளே இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம அன்னைக்கு தான் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பாதாம் பிசின் பாருங்கள், நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து 20 ரூபா பால் பாதாம் பிசின் பேக்கெட்டில் 1/4 பங்கு தான் நான் போட்டிருக்கேன். போட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து 1 நைட் ஃபுல்லாக ஊறணும், குறைஞ்சது 8 மணி நேரம் ஊறணும். நீங்கள் வெளியவே 24 மணி நேரம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன், 200 கிராம் சர்க்கரை. அந்த 200 கிராம் சர்க்கரையை பேனில் சேர்த்து அது கேரமல் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம கேரமல் ஆகும்போது லைட்டாக லைட் ப்ரௌன் கலர் வரும், அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு ஜிகர்தண்டாவுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி அது பொங்கி தேன் மாதிரி பொங்கி வரும். அந்த மாதிரி வரும்போது 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி, நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு சூடாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். நீங்கள் தண்ணி ஆறின தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொதிக்க வச்சு சைடில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ 1 டம்ளர் சர்க்கரை கேரமல் ஆனோன்னா அதில் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேருங்க, அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணியும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்பப்போ செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாதாம் பிசின் ஊற வச்சது, பால் திக்காக காய்ச்சினது, பால் ஏடு, அதே மாதிரி சுகர் சிரப், ஐஸ்கிரீம். நார்மல் வெனிலா ஐஸ்கிரீம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 1 டம்ளரில் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். அந்த பாதாம் பிசின் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே சர்க்கரை தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், திக்காக சர்க்கரையை கரைச்சி. நீங்கள் இதில் வந்து நன்னாரி சிரப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நன்னாரி சிரப் கூட சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்ம இந்த ஜிகர்தண்டாக்குன்னு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஜிகர்தண்டா சிரப் இது கூட இப்போ உங்களுக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது. ஆனால் நீங்கள் வீட்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த ஜிகர்தண்டா சிரப் விட்டுட்டு நம்ம திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால், அந்த பால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 2 குழிக்கரண்டி அளவு விட்டுட்டு நம்ம திக்காக பால் ஆடை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் ஆடையில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் சேர்த்தோம்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான ஆடை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம், நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஐஸ்கிரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமாக இருந்தாலும் பரவாயில்ல,
ஒரு சிலர் இந்த வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை மெல்ட்டாக வச்சு அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணலை. ஏன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். மேலே கொஞ்சம் பாதாம் பிசின் போட்டுட்டு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் விட்டுட்டோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடும்போது அதே டேஸ்ட்டு நமக்கு இந்த ஐஸ்கிரீமில் வந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பரான ஜிகர்தண்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா, இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.